வணக்கம் அலமேல் எடுப்பேன் கிரீன். வணக்கம். இன்னைக்கு மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட செகண்ட் ஃப்ளோரில் என்டர் ஆனோன்னே பியூர் சில்க் சாரின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் கும்பகோணம் பட்டு மிக்ஸ் சாரீலாம் இருந்தது. இது என்ன கும்பகோணம் பட்டு சாரின்னு தெரிஞ்சுக்கலாம். திருப்புவனம் தாளம்பூ பட்டு சாரின்னு இதை சொல்லுவாங்க. இதெல்லாமே கும்பகோணம் பட்டு மிக்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ். இந்த மாதிரி சாரீஸும் ஃபேன்சி சில்க் சாரீஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த ரேக்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சாரீஸ் எல்லாமே திருப்புவனம் தாளம்பூ பட்டு சாரீஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சாரீ. இந்த சாரீ எல்லாமே 5800 ருபீஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் பட்டு மிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. திருப்புவனம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் 40% பேர் நெசவு தொழில் தான் செய்கிறாங்க. கும்பகோணம் வந்து திருப்புவனத்திலிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கும்பகோணம் சாரீஸ்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் திருப்புவனம் பட்டு சாரீல பட்டு மிக்ஸ்னு சொன்னாங்க. கும்பகோணம் பியூர் பட்டு சாரி ஹேண்ட்மார்க் அந்த முத்திரையோடு இருக்கக்கூடிய சாரீ பக்கத்தில் இருக்குது. அதையும் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு இதில் 2 சாரீ நமக்காக பிரித்து காமிப்பாங்க. செம அழகாக இருக்கு இல்லையா? ஒரு சி கிரீன் கலரில் அந்த தாளம்பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேலே. செம அழகான ஒரு எல்லோ கலர் சாரீ. அந்த பார்டர் மாதிரியே முந்தானியும் அந்த சி கிரீனில் கொடுத்துருக்காங்க. செம்ம அழகாக இருந்தது இந்த சாரீ. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் சாரீ. ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸாக தான் இதெல்லாம் கிடைக்கும். அதுலேயே பாருங்கள், ஒரு எல்லோவும் மெரூன் கலரும். இந்த மெரூனும் எல்லோவும் சேரும்போதே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். நம்ம முதல்ல பார்த்த எல்லோ கலர் சாரீ பியூர் எல்லோவாக இருந்தது. இது கொஞ்சம் மாம்பழ எல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாம்பழ எல்லோ கலர் சாரீ. ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ இதெல்லாமே. இந்த சாரியோட ரேட்டும் 5800 ருபீஸ். இந்த சாரீலெல்லாம் ப்ளவுஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போதுமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரீ அந்த பியூர் பட்டு சாரீலெல்லாம் அவ்வளோ ப்ளவுஸ் இருக்காது. அட்டாச்சு ப்ளவுஸு முந்தானையிலையும் அந்த புட்டா சூப்பராக இருக்குது. இந்த சாரியெல்லாம் பாருங்கள், இதுதான் பியூர் பட்டு சாரீ. இந்த சாரியோட ரேட்டு 8700 ருபீஸ். பியூர் சில்க் மார்க்கோடு இருக்குது பாருங்கள். இதுவுமே கும்பகோணம் பட்டுன்னு போட்டிருப்பாங்க. இது பியூர் பட்டு சாரீ அப்படின்னு சொன்னாங்க. இந்த பியூர் பட்டு சாரியில் மட்டும்தான் இந்த ட்ரெடிஷ்னலாக அந்த கோர்த்து இருக்கும் முந்தானை, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சில்க் மார்க் இருக்கிறது தான் அந்த பியூர் பட்டு சாரீ. இந்த சாரீஸோட மெட்டீரியல்லாம் அவ்வளோவா சுருங்கவே சுருங்காது. நம்ம கட்டிட்டு அப்படியே மடித்து வச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அயன் பண்ணால் போதும், அதில் அவ்வளோ சுருக்கமே வராது. அந்த மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் வியர் சாரீஸ். கொஞ்சம் பெரியவங்க கட்டுவாங்க இந்த மாதிரி சாரியெல்லாம். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அம்மாலாம் இப்படி பார்த்து தான் வாங்குவாங்க. இந்த உள்ளே இந்த முந்தானையும் கோர்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாரியும் இந்த முந்தானையும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கோர்த்து இருக்கும், அந்த நூல் நூலாக தெரியுதா, இதுதான் கோர்த்து அப்படி பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரிஜினல் பட்டு. அதே மாதிரி பார்டருமே கோர்த்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே கைத்தறியில் செய்யக்கூடிய சாரீஸ்ன்னு சொன்னாங்க கடையில். ஸோ இதெல்லாமே கும்பகோணம் பட்டு சாரீஸ் தான். பார்டர் முந்தானை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இதுலேயே இந்த ஐவரி கலர் வந்து ரொம்பவும், இதுவுமே ட்ரெடிஷ்னலான சாரீ தான். இந்த ஐவரி கலரில் ஒன்று மெரூன் பார்டர் இருக்கும், இல்லைனா க்ரீன் பார்டர் இருக்கும். நம்ம எல்லோ கலர் சாரீ மாதிரியே தான் அந்த எல்லோ, இந்த ஐவரி கலர் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னல் வியர் சாரீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஸ்னேகா க்ரீனில் ஒரு நல்ல வயலட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பருங்க. சாரினா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. 8800 ருபீஸ் இந்த சாரீ. இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பார்டர். இந்த பார்டருமே இதே மாதிரி அங்கே இன்னும் நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த வீடியோவில் ஃபேன்சி சில்க் சாரீஸ் 3000க்கு மேலே உள்ள சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் சாரீஸ் வேணும்னா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் போய் வாங்கிக்கோங்க. இதுவுமே ஒரு ஒரிஜினல் சாரீ தான், சில்க் மார்க்கோடு இருக்குது பாருங்கள். 8000க்கு மேலே இருக்கக்கூடிய சாரீ, 8400 and something நினைக்கிறேன். இந்த சாரியும் பாருங்கள், ஒரு மஞ்சள் கலர். இந்த இது ரேக்கில் இந்த இதில் அடுக்கி வச்சுருக்க எல்லா சாரியுமே ஒரிஜினல் சாரீ தான். இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது, 6940 தான் இருந்தது. பட் இதுவுமே சில்க் மார்க்கோடு இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஜரி கம்மியாக இருக்குல்ல, அதனால் 6900க்கே இருக்குது.
இந்த சாரீஸ்லாம் செக்டு, விஸ்வாசம் செக்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன். 7105 ருபீஸ் இது. இதுலேயே இந்த சாரியெல்லாம் வெயிட்டே இல்லை, தூக்கி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஆனால் ஒரிஜினல் பியூர் சில்க் மார்க்கோடு இருக்கக்கூடிய சாரீஸ் இது எல்லாமே, செக்டு சாரீஸு. இந்த சாரீ 6946 ருபீஸ், சில்க் மார்க்கோடு இருக்குதா. ஸோ வெயிட்டே இருக்காது சாரியில். இந்த ரேக்கில் இருக்க சாரீஸ் பார்க்குறோம், இதுவுமே கும்பகோணம் பட்டு மிக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் அந்த சில்க் மார்க்லாம் இருக்காது. ஒரு சில்க் மார்க்கோட ஒரிஜினல் சில்க் சாரீ வாங்கணும் அப்படின்னா ஒரு 7000 அல்லது 6800க்கு மேலே வந்துடுது. அதுதான் இன்னைக்குள்ள ரேட்டிங் அப்படின்னு கடையில் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் அந்த சில்க் மார்க்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ஸ்னேகா க்ரீன்னு சொல்லுவோம். ஒரு 90ஸ்லாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் நம்ம ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. இதெல்லாமே 3000 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இதையும் இப்போ விரும்பி கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் செல்ஃப் பார்டரும் இருக்கும், கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஒரு பிளாக்ல பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் 4400க்கு மேலே இருக்குது. ஒரு 80ஸ் 90ஸ்லாம் சில்க் சாரீனா இப்படி தான் இருக்கும். இதிலெல்லாம் நிறைய இப்போ வர மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. இப்போ நிறைய டிசைன் பார்டர்லாம் ஃபேன்சி பார்டர் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வருது, ஸ்டோன்ஸ் வருது. அப்போ அதெல்லாமே கிடையாது, இந்த சாரீஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸும் இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறைய பேர் தேடுறாங்க, இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னு. ஸோ இதுவுமே ஒரு தாளம்பூ டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ தான், ப்ளூ கலரில். அந்த தாளம்பூ டிசைன் பிங்க் கலரில் இருக்குது, 5800. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ. இதுலேயே இன்னொரு எல்லோ கலரும் இருந்துச்சு இந்த ரேக்கில் பார்த்தேன், ஒரு எல்லோவில் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலரும் இருந்துச்சு. இதெல்லாமே ஃபேன்சி சாரீஸ், 3000 அந்த ரேஞ்சில் இப்போ வந்திருக்கக்கூடிய ட்ரெண்டியான மாடல் சாரீஸ் இதெல்லாமே. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரீஸ். இதில் இன்னைக்கு ஒருத்தங்க கஸ்டமர் வந்து எல்லோ கலர் கேட்டதுனால நிறைய எல்லோ கலராக எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லோவில் பிங்க்கு, 3234 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெங்களூர் ஹை ஃபேன்சி சாரீன்னு போட்டிருந்தாங்க இந்த எல்லோ கலர் சாரீ. அதையும் நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோவில். இதெல்லாம் ஃபேன்சி சில்க் சாரீஸ், இதுவுமே எல்லோ கலரில் ஒரு நல்ல கரும் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பார்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். பார்டரும் முந்தானையும் அந்த கரும் பச்சையில் இருந்தது. சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ கலரில் டிசைன் போட்டிருந்தாங்க, ஜெரி டிசைன். ஸோ பார்டர் ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, கைக்கு பார்டர் மட்டும் இருக்குது. இது சாரியோட ஃபுல் வியூ. இதெல்லாம் 3300, 500 அந்த ரேஞ்சுக்கு இந்த செக்ஷனில் நிறைய சாரீ இருந்தது. இது ஒரு அழகான க்ரீன் கலர், ஏலக்காய் க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் தான். இது நம்ம அப்போதை பார்த்த ஒரு ஃபேன்சி சாரீ, பெங்களூர் ஹை ஃபேன்சி சாரீன்னு போட்டிருக்காங்களா, ஃபேன்சி சில்க் சாரீஸ். இதெல்லாம் தீபாவளிக்காக நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸை. இந்த சாரீ 2800 ருபீஸ். இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது இந்த சாரீ, கான்ட்ராஸ்ட்டாக முந்தியும் பார்டரும் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக அந்த மீனா புட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி வியர் சாரீஸும் ட்ரெடிஷ்னல் சாரீஸும் டெய்லி எங்களோட சேனலில் பார்க்குறதுக்கு, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.